எல்லாருக்கும் வணக்கம். கர்ப்பிணிகளின் 9வது மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல பாக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த மந்த்ல உங்களுக்கு தூக்கம் சரியா இருக்காது. ஏன் அப்படின்னா உங்க குழந்தை வந்து உங்களை தூங்க விடாது. குழந்தையோட மூமெண்ட்ஸ் வந்து நீங்க நல்லா நோட் பண்ணிட்டே இருக்கணும். சப்போஸ் மூமெண்ட்ஸ் தெரியல அப்படின்னா நீங்க உடனே ஹாஸ்பிட்டல் போயிடணும். குழந்தை வந்து கண்ணை நல்லா திறந்து மூடிட்டு இருக்கும். இந்த மந்த்ல பேபியோட வெயிட் வந்து 2.5 kg ல இருந்து 3 kg வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு இப்ப வந்து கொஞ்சம் டெலிவரி பயம் வந்து இருக்கும். அத பத்தி நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை, நார்மலா இருங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் டெலிவரினா எல்லாத்துக்குமே வந்து அந்த பயம் இருக்கதான் செய்யும். அத பத்தி ஒன்றும் ஒரி பண்ணாம கொஞ்சம் ஹாப்பியா நார்மலா இருங்க. அப்பதான் கொஞ்சம் டெலிவரி ஈஸி ஆகும். நீங்க டெலிவரி நினைச்சு கொஞ்சம் பயந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பிபி அதிகமானாலும் ஆயிரும் டெலிவரி சமயத்துல. அதனால அதை பத்தி நீங்க ஒரி பண்ணாம ஹாப்பியா இருங்க. உங்களுக்கு அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் வந்து யூரின் கூட ப்ளீடிங் மாதிரி வரும், பிளேட்லெட்ஸ் மாதிரி லைட்டா ரெட் கலர்ல வரும். அந்த மாதிரிலாம் வந்தா நீங்க ஹாஸ்பிட்டல் போயிருங்க உடனே. ஏன்னா உங்களுக்கு நீ டெலிவரி டேட் பக்கம் வந்துருச்சுன்னு அர்த்தம், உங்களுக்கு வந்து வெளியே வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். டெலிவரி பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு பின் முதுகும் அடிவயிறும் சேர்ந்த மாதிரி வலிக்கும். அதுதான் வந்து டெலிவரி பெயின். வெறும் வயிறு மட்டும் வலிக்குது அப்படின்னா அது உங்களுக்கு சூட்டுனால வர்ற வலி. சம்டைம்ஸ் நம்ம நார்மலா யூரின் போயிட்டே இருக்கிறத விட ரொம்ப அதிகமா போயிட்டே இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா பனிக்கூட உடஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருந்தாலும் லேட் பண்ணாம ஹாஸ்பிட்டல் போயிருங்க. உங்க குழந்தை வந்து வெளியே வர தயாராயிடுச்சுன்னு அர்த்தம். எந்த பயமும் வேண்டாம், ஹாப்பியா இருங்க. உங்க டெலிவரி வந்து ஈஸியா நடக்கும். உங்க குழந்தைய பார்க்க போறோம் அப்படிங்கிற ஹாப்பியோட இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.